தனு ராசி நேர்களே, மூல நட்சத்திரம் முழுவதும் பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதம் இந்த நட்சத்திரங்களெல்லாம் உங்களுடைய ராசிக்கு உரியதாகும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவரே அவருடைய சஞ்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கும் நான்காவது இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த உலகத்திற்கெல்லாம் சுபிக்ஷமான பலன்களை வழங்கக்கூடிய குரு பகவான், கோடி கோடி நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய குரு பகவான், எல்லா தோஷங்களையும் விலக்கி யோகங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவானாகிய தங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் தங்களுடைய ராசியிலிருந்து ஏழாவது இடமான மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். நீங்கள் எல்லோருமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவரே குரு பகவானாக இருக்கிறார். கிரகங்களிலே இந்த பெயர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் பலன்களை தீர்மானிக்கக்கூடிய கிரகங்கள், பெரிய கிரகங்கள் இரண்டு. ஒன்று சனி பகவான், இன்னும் ஒன்று குரு பகவான். சனி பகவான் பாவகிரகமாக இருக்கிறோம். குரு பகவானுடைய ஒரு பலன் வந்து சுப பலன்களை கொடுக்கக்கூடியது. அந்த சுப பலன்களை வழங்கக்கூடிய கிரகமான குரு பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறது மிகவும் விசேஷம். இந்த ஒரு வருட காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம பலன்கள், ராசியுடைய பலன்கள், நான்காம் இடமான தாயார், மண், மனை, வீடு, வாகனம், சுகம், இந்த பலன்கள், ஏழாம் இடமாகிய கணவன் அல்லது மனைவி, திருமணம், களத்திரம், புதிய ஒப்பந்தங்கள், கூட்டாளிகள், பார்ட்னர்ஷிப், இது மாதிரியான பலன்கள், இவைகளை எல்லாம் சேர்த்து சுமூகமாக கொடுப்பார். கடந்த வருடம் ஆறாம் இடத்தில் இருந்த பொழுது பலவிதமான தொல்லைகளை கொடுத்து வந்தவர் சுபிக்ஷமான பலன்களை தற்போது வழங்க இருக்கிறார். அவருடைய சஞ்சாரமான செவ்வாய் கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலே பிரவேசிக்கக்கூடிய நாள் 28/5/2013 இந்த நாளிலிருந்து 26/6/2013 இந்த நாள் வரைக்கும் செவ்வாய் கிரகம், அதாவது 5/12 இந்த இடத்திற்கு அதிபதியினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்வது அந்த அளவிற்கு உகந்தது அல்ல. அதிலே கவனம் தேவை. ஏனென்றால் செவ்வாய் வந்து இழப்பை கொடுக்கக்கூடியவன். ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது காதல், மற்றபடி மந்திர உபதேசம், மற்றபடி புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். மேற்கொண்டு 12வது இடம் இழப்பு, மோக்ஷம், தெய்வீகம் சம்பந்தப்பட்ட இடம். அதனாலே மெட்டீரியல், அதாவது லௌகீக வாழ்க்கையின் பலன்களை கொடுப்பதை விட இந்த தெய்வீகமான அருட்சார்ந்த பலன்களை எல்லாம் கொடுப்பார். சிறு சிறு இழப்புகளை கொடுக்கக்கூடும். 5வது இடத்திற்கு அதிபதியான செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது புத்திர சந்தோஷங்களிலிருந்து சில சஞ்சலங்களையும் கொடுப்பார். கவனமாக இருக்க வேண்டும். 26/6/2013 29/8/2013 வரைக்கும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது அந்த ராகு பகவான் தற்போது இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசியிலிருந்து 11வது இடம் லாபஸ்தானமாக இருக்கக்கூடியதினாலே லாபகரமான பலன்களை கொடுப்பார். எடுத்த காரியத்திலே வெற்றி, ஆஸ்திகளின் மூலமான லாபம், உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பிரதிபலன், முயற்சிகளினாலே நல்லதொரு பதவி உயர்வு, பாராட்டு, பெரியோர்களிடத்திலிருந்து நன்மை, பிரயாணங்களினாலே வெளி தேச பிரயாணங்களினாலும் உயர்வான உத்தியோக, தொழில், தனம் சார்ந்த நல்ல பலன்கள், வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கஷ்டங்கள் குறையும். மற்றபடி குரு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே 29/8/2013 முதல்
13/11/2013 வரை சொந்த நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்யும் பொழுது அவர் உங்களுடைய லக்ன பலம், ராசி பலம் இவைகளையெல்லாம் ஊக்குவிப்பார். தைரியம், வீரியம், வைராகியம் முதலான திறமை, உள்ளுக்குள்ளே ஆத்மத்திலே ஒளிந்திருக்கக்கூடிய நல்ல சக்திகள் இவைகளையெல்லாம் வெளியில கொண்டு வந்து செயல்பட வைக்கப் போகிறார். நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தையும் செயல்பட வைப்பதினாலே தனம், வாகனங்கள், தாயார், மற்றபடி இந்த மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நவீனமான உபகரணங்கள், வாழ்க்கை வசதிகளை எல்லாம் பெருக்கிக் கொள்வதற்கான செலவினங்கள் இவைகளையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள். பிறகு குரு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே 13/11/2013 முதல் 27/1/2013 வரைக்கும் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவர் அது வக்ர கதியிலே சஞ்சாரம். ராசிக்கு அதிபதியானவர் வக்ரகதியில் இருப்பது நல்லது அல்ல. உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் வீணாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆஸ்திகளின் மூலமான பிரச்சனைகள், தாயாருடைய உடல்நிலை மோசமாகுதல், மருத்துவ செலவினங்கள், மனைவிக்கும் தங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள், நண்பர்கள் அல்லது நல்லதொரு ஒப்பந்தங்கள் இவைகளிலே இடர்பாடுகளை ஏற்படுத்தும், கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் 27/1/2014 முதல் 12/3/2014 வரைக்கும் வக்ரகதியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த காலகட்டத்தில் ராகுவினுடைய செயல்களை செய்வார் என்று சொல்லும்போது ராகு இருக்கக்கூடிய இடம் 11வது இடம், 10ஆம் இடத்திற்கான ஆதிபத்திய பலன்களை உங்களுக்கு செய்வார். அவர் 6ஆம் இடத்திற்கான ஆதிபத்தியங்களை செய்வார். அப்போது பெரிய பொறுப்புகள், உங்களால் நிறைவேற்ற முடியாத பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு சுமைகளாக வந்து சேரும். கடன் சுமைகள் ஏற்படும், சிற்சில ஆரோக்கிய தொந்தரவுகள், கோளாறுகளை ஏற்படுத்தி இருக்கும். மருத்துவங்கள் எடுத்த போதிலும் கூட மருந்துகள் சாப்பிட்டும் குணம் காண முடியாது. சண்டை சச்சரவுகள் வலுப்பெறும். மற்றபடி ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே 12/13/2014 வரைக்கும் நேர்கதியிலே செல்கிறார். அப்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். குணம், தனம், பொறுமை, வெற்றி, மகிழ்ச்சி இவைகளை கொடுப்பார். 13/2014 13/6/2014 வரைக்கும் நேர்கதியிலே குரு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே செல்வதனாலே மிகவும் பொன்னான காலம். பொன்னன் என்று குரு பகவானுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. பொன்னிறமானவன், தங்கத்திற்கு உகந்தவன், தனத்திற்கு அதிபதி, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியவன், இவற்றையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பான். திருமணம், அதற்கு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்ல முறையிலே வெற்றியை தேடித்தரும். கூட்டு ஒப்பந்தங்கள் வலுப்பெறும். லாபகரமான காலகட்டம் அது. தங்களுக்கு பரிகாரங்கள் என்று சொல்லும் பொழுது குரு பகவானுடைய வழிபாடும், நெய் தீபம் ஏற்றி குரு பகவானுக்கு குருவாரத்திலே வழிபடுதல் சிறந்த பரிகாரமாகும். மற்றபடி உங்களுக்கு பசுமாட்டிற்கு அன்னதானம் கொடுப்பது சோமவாரத்திலே செய்தால் மிகவும் உகந்த பரிகாரமாகும். சுபமாகட்டும். வாழ்த்துக்கள்.